அனைவருக்கும் விகா அக்ரிகல்ச்சர்ஸின் வணக்கங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து மல்லிப்பூ செடிங்க, மல்லிப்பூ செடி தோட்டம். இதை பக்காவாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அரும்பு வந்திருக்கு, ஐ மீன் எவ்வளோ துளுப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த துளுப்பு தான் வந்து அரும்பு வரத்துக்கு நல்ல ஒரு வழிவகை செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிங்களை நீங்கள் கட் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செடியில் இருக்கிற கிளைகள் விட்டுருக்கும். ஒரு ஒவ்வொரு கிளையும் ஒரு அஞ்சு கிளையாக பிரிஞ்சுருக்கும். அந்த அஞ்சு கிளையும் ஒரு ஆறு கிளை ஏழு கிளை அந்த மாதிரி பிரிஞ்சுருக்கும். எப்போ கட் பண்ணும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தனித்தனி கிளையை கட் பண்ணக்கூடாது. அந்த அஞ்சு கிளை பிரியுது பார்த்திங்களா, அங்கேருந்து அந்த பிரியிற இடத்துல அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரு 10 mm ஒரு இல்லைனா ஒரு 1/2 inch விட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அருமையாக துளுக்கு வரும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த செடிக்கு கீழே கட் பண்ணாலும் துளுப்பு சரியாக வராது. இல்லை அந்த அதில் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்தாலும் துளுப்பு வராது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே விட்டு கட் பண்ணாலும் சரியாக துளுப்பு வராது. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால என்ன ஆகும், சரியாக கட் பண்ணாதனால என்ன ஆகும்னா, ஒன்று இலைகள் மதுரும், அரும்புகள் வராது, வெறும் இலையாக வரும். நீங்கள் கீழே கட் பண்ணும்போது என்ன, துளுப்பு என்னமோ நிறைய வரும், ஆனால் வந்து உங்களுக்கு அதிகமான அரும்பு வளராது, அதிகமான துளுப்பு வராது. ஏன்னா ஒரே கலையாக மாறிடுதுல. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்காவாக அந்த பிரியுது இல்லையா கிளைகள், அந்த பிரியறதுலேருந்து 1 inch ஈவனாக வெட்டிடணும். ஈவனாக வெட்டுறதுலாம் நாங்கள் அறுக்கிறது தான் செய்வோம், அருவாலை வச்சு தான் அறுப்போம். கரெக்டாக அறுக்கிறதுக்கும் அந்த இடம் வந்து வாட்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக அறுத்திங்க அப்படின்னா துளிர் வந்து பயங்கரமாக விடும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு துளிர் விடும். ஓகேங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது துளிர் விட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அந்த பத்திரமாக பார்த்துலாம், ஒன்று வந்து களை எடுத்து நல்ல மண்ணை வந்து உதிரியாக மாற்றணும். அது ஒரு மொதல் விஷயம். அடுத்தடுத்த விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, தேங்க்யூ.